நீர்க்கட்டண திருத்தம் தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. குறித்த நடைமுறையானது நேற்று முதல் அமல்படுத்தப்பட்டுள்ளதாக நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபையின் பொது முகாமையாளர் தெரிவித்தார். இதேவேளை வைத்தியசாலைகள், பாடசாலைகள், மதஸ்தலங்கள், சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முயற்சியாளர்கள், சமுர்த்தி பயனாளிகள், அஸ்வசம பயனாளிகள் மற்றும் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு நீர்க்கட்டண அதிகரிப்பு தாக்கம் செலுத்தாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் மின்சார கட்டணம் 66% அதிகரித்தமையே நீர்க்கட்டண அதிகரிப்பிற்கு காரணம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கமைய 0 முதல் 5 வரையான அலக் ஒன்று 60 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் மாதாந்த கட்டணமாக 300 ரூபா அறவிடப்படவுள்ளது. அத்துடன் 6 முதல் 10 வரையான அலக் ஒன்று 80 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் மாதாந்த கட்டணமாக 300 ரூபா அறவிடப்படவுள்ளது. இது தொடர்பான மேலதிக விவரங்களை www.sooriyanfmnews.lk என்ற எமது இணையதளத்தில் பெற்றுக் கொள்ள முடியும். 2023 லங்கா பிரிமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் ஆரம்ப நிகழ்வின் போது நாட்டின் தேசிய கீதத்தின் பொருள் மாறுபட இசைத்தமைக்காக பாடகி உமாரா சிங்கவங்ச மன்னிப்பு கோரியுள்ளார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானத்தில் 2023 லங்கா பிரிமியர் லீக் தொடர் ஆரம்பமானது. குறித்த ஆரம்ப நிகழ்வின் போது நாட்டின் தேசிய கீதம் உமாரா சிங்கவங்சவின் ஊடாக ஒபேரா முறையில் இசைக்கப்பட்டமையினால் அது பாரிய சர்ச்சையினை ஏற்படுத்தியிருந்தது. தேசிய கீதத்தின் பொருள் மற்றும் இசையினை மாற்றுவது அல்லது திரிவுபடுத்துவது அரசியலமைப்பின்படி குற்றமாகும். எனவே இது தொடர்பில் பொது நிர்வாக அமைச்சின் குழு ஒன்று விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதுடன் அவரால் நிகழ்வில் தேசிய கீதம் இசைக்கப்பட்ட விதம் மற்றும் அதற்காக அவர் பயிற்சி பெற்றமை குறித்தும் ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டில் நேற்று ஆராயப்பட்டிருந்தது. அத்துடன் கல்வி அமைச்சரும் தேசிய கீதம் தொடர்பான தகவல்கள் ஆராயப்பட்டிருந்தன. இந்த நிலையில் சர்ச்சைக்குள்ளான பாடகி உமாரா வீரவங்ச குறித்த சம்பவத்தினால் பாதிக்கப்பட்ட அனைவரிடத்திலும் மன்னிப்பு கோருவதாக குறிப்பிட்டுள்ளார். தாம் ஒருபோதும் நாட்டின் கீர்த்திக்கும் தேசிய கீதத்தின் பெருமைக்கும் பாதிப்பினை ஏற்படுத்த விரும்பியதில்லை என அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் நாட்டின் பெருமையை பாதுகாப்பதற்கும் தேசிய கொடியை சுமப்பதற்கும் எப்போதும் பெருமை கொள்வதாக பாடகி உமாரா வீரவங்ச அறிக்கையொன்றை விடுத்து குறிப்பிட்டுள்ளார். பெரும்பாலான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஐக்கிய தேசிய கட்சியில் இணைந்து கொள்ள எதிர்பார்த்துள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்கார தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் கட்சியின் தலைமையகமான ஸ்ரீகொத்தாவில் நேற்று பிற்பகல் விசேட செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. அதன்போது அமைச்சர்களான ஹரின் பெர்னாண்டோ மற்றும் மனுஷ நாணயக்கார ஆகியோருக்கு விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கப்பட்டு மீண்டும் அவர்கள் ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழுவில் இணைத்துக் கொள்ளப்பட்டிருந்தனர். செயற்குழு கூட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த அமைச்சர் மனுஷ நாணயக்கார ஐக்கிய மக்கள் சக்தியில் உள்ள பெரும்பாலானவர்கள் தற்போது ஐக்கிய தேசிய கட்சியில் இணைந்து கொள்ளும் விருப்பத்தில் உள்ளதாக குறிப்பிட்டார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவை பிளவுபடுத்தும் செயற்பாட்டில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தற்போது ஈடுபட்டு வருவதாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் ஊடகங்களுக்கு பதிலளித்த போதே அவர் இதனை தெரிவித்தார். அத்துடன் எதிர்வரும் காலப்பகுதியில் அரசியலில் வர்ணமயமான காட்சிகளை எதிர்பார்க்கலாம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையின் இன்றைய சிக்கல் வெறும் பொருளாதார சிக்கல் அல்ல, அப்படி காட்ட சில முயல்கிறார்கள். பொருளாதார சிக்கல் அல்ல, அதுக்கு பின்னால் இருப்பது தேசிய இனப்பிரச்சனை தீராமை தான் காரணம். தேசிய இனப்பிரச்சனை காரணத்தினால்தான் இனப்பிரச்சனை வந்தது, யுத்தம் வந்தது, அரசு பயங்கரவாதம் வந்தது, ஆயுதப் போர் வந்தது, நடந்தது. அதனால எக்கச்சக்கமான நாங்கள் ஆயுதம் செலவழிக்க வேண்டியிருந்தது. ஆகவே எல்லாரும் பின்னணியில் தேடி தேடி பார்த்தா கடைசி தீரா தேசிய இனப்பிரச்சனை தான். இது முழு பொறுப்பை நாட்டை மாறி மாறி ஆண்ட சிங்கள பௌத்த பெருந்தேசியவாத கட்சிகள் பொறுப்பெடுக்க வேண்டும். பச்சை கட்சியும் சரி, கட்சியும் எல்லாம் பொறுப்பெடுக்க வேண்டும்.
குடிபரப்பு குடியகல்வு திணைக்களத்தின் வவுனியா பிராந்திய காரியாலயத்தின் ஊடாக கடவுச்சீட்டு வழங்கும் செயற்பாடு மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி இன்று முதல் வவுனியா பிராந்திய காரியாலயத்தின் ஊடாக வடக்கு கிழக்கு மாகாணங்கள் மற்றும் அனுராதபுரம் மாவட்டத்தை நிரந்தர பதிவிடமாக கொண்டவர்களுக்கு மாத்திரமே கடவுச்சீட்டு வழங்கப்படும் என குடிபரப்பு குடியகல்வு திணைக்களத்தின் கட்டுப்பாட்டாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். கடவுச்சீட்டை பெற்றுக் கொள்வதற்காக வவுனியா பிராந்திய காரியாலயத்திற்கு வருகை தருவோரின் எண்ணிக்கை தொடர்ந்தும் அதிகரித்து வருவதால் சன நெரிசலை குறைப்பதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுடெல்லியும் கொழும்பும் பெட்ரோலிய குழாய்க்கு வழிவகுக்கும் தொழில்நுட்ப விவாதங்களை ஆரம்பிக்க உள்ளன. ஜூலை மாதம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் இந்திய விஜயத்தின்போது அறிவிக்கப்பட்ட இந்த திட்டம் இலங்கையின் எரிசக்தி பாதுகாப்பை மலிவு விலையில் மேம்படுத்த உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தமிழ்நாட்டின் நாகப்பட்டினத்திலிருந்து வடகிழக்கு இலங்கையில் உள்ள யாழ்ப்பாணம் வரை குழாய் அமைப்பதற்கான முன்மொழிவு தற்போது விவாதத்தில் உள்ளது. இருப்பினும் இந்த முன்மொழிவுகள் ஆரம்ப கட்டத்தில் உள்ளன. இலங்கையின் எரிசக்தியை மலிவு விலையில் மேம்படுத்துவதே குழாய் திட்டத்தின் நோக்கமாகும். இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.sooriyanfmnews.lk என்ற எமது இணையதளத்திற்கு பிரவேசியுங்கள்.